இனிய காலை வணக்கம். சத்ஸ்ரீ அகால். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பொதிகையின் காலை தென்றல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி இன்னைக்கு உங்க கூட இருக்க போறது நான் பூர்ணிமா. இன்னைக்கு குருநானக் ஜெயந்தி, எல்லாருக்கும் விடுமுறையா இருக்கும். ஆனா ஸ்கூல் பசங்களுக்கு தான் ரொம்பவே ஜாலி. கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரமா அவங்களுக்கு வந்து ஹாலிடேஸா இருந்திருக்கு. இதுலயும் சில மாணவர்கள் வந்து யோசிச்சிருப்பாங்க, ஐயோ நம்மள வந்து இவ்வளோ வந்து மாணவர்கள்லாம் வந்து யோசிப்பாங்க என்ன அப்படின்னா, நிறைய விடுமுறைகள்லாம் இருக்கே, திருப்பி இதுக்காக நம்மளுக்கு வந்து ஸ்கூலுக்கு வர சொல்லுவாங்களோ அப்படின்னு யோசிப்பாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க, என்ன இவ்வளோ மழை பெய்யுது, ஒரு வேளை திருப்பி வெள்ள வருமோ அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கையில இருக்காதத பத்தி நம்ம ஏன் யோசிக்கணும் இல்லையா? நம்ம கையில இருக்கிறத நம்ம யோசிக்கலாமே. உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து சம்பளம் வந்துருச்சு, எப்படி இது செலவழிச்சா வந்து எந்த வகையில செலவழிச்சா நம்மளுக்கு நல்லது அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கலாம் இல்லையா? சில பேர் வந்து நடக்க போறத பத்தி இந்த மாதிரி கவலைப்படுவாங்க, சில பேர் நடந்ததையே நினைச்சு வந்து கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து ஓகே இந்த மாதிரி நடந்துருச்சு, இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம யோசிக்கலாம் இல்லையா? நம்ம சிந்தனைகளை வந்து நல்ல வழியில கொண்டு போறது எப்படி அப்படிங்கறத வந்து நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி மனசில் பூ மரலும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு ஜெயஸ்ரீ ரவி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. மனசில் பூ மலரும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலம் சில்க்ஸ் சென்னை. பாலம் சில்க்ஸ் சென்னை பிரான்சஸ் லஸ்சர்ச் ரோட், மயிலாப்பூர், சென்னை. போன் 0442499-0259. செகண்ட் அவென்யூ, அண்ணா நகர், சென்னை. போன் 0442628-5555. பாண்டி பஜார், டி நகர், சென்னை. போன் 0442432-3334. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. உண்மையான ஆண்மகன், சிறந்த ஆண்மகன். இப்போ வந்து உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் ரொம்ப சுதந்திரமாக இருப்பீங்க, சுதந்திரமாக சுயமாக யோசிக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ செய்யலாம், யார் பேச்சையும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அம்மா அப்பாவுடைய அன்பான கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த அந்த சின்ன பையன் இல்லை. இப்போது நீங்கள் இப்போ வளர்ந்துட்டீங்க. இது எல்லாத்தையும் வந்து மற்றவங்களுக்கு எப்படி நம்ம நிரூபிக்கிறது? நீங்கள் வந்து பெரிய பையன் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு இளைஞன்னு ரொம்ப சுலபமான வழியை தான் நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. கையில் ஒரு சிகரெட் இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் பியர், ஈஸியாக மற்றவங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் ஏன் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறோம்? ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருக்கோம், படங்களை பார்த்துறோம். ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பையன் வந்து காலேஜ்குள்ளே போனால் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ உங்களுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படின்னு காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம். அந்த கேர்ள் ஃப்ரெண்டை நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போவீங்க. அப்போது உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து என்னால் வந்து இந்த பொண்ணை வந்து எந்த சூழ்நிலையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையான தைரியம் அப்படிங்கிறது நம்ம குடிச்சிட்டு ஒரு தைரியம் வருமே அது கிடையாது. மனசில் ஒரு வலிமை, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தைரியம். இது என்ன தைரியம்னா ஒரு பியர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதாவது மற்றவங்க எல்லாம் செய்கிறத பார்த்துட்டு நாம் அதையே பண்ணுறது வந்து எஸ்கேப்பிசம்னு சொல்லலாம். ஆனால் மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுறதுக்கு நிறைய தைரியம் வேணும். இதுதான் சரி அப்படின்னு நான் என் மனசில் நினைக்கிறேன், அதனால் நீங்கள் என்னை வற்புறுத்தினாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய தைரியம் வேணும். மற்றவங்க வந்து உங்களை கேலி செய்யலாம், இல்லை உங்களை சீண்டு விடலாம், ஆனாலும் கூட அதை அத்தனையும் சமாளிக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். மற்றவங்க வந்து இந்த விஷயங்களை நீ செய்யலைன்னா உன்னை என்னால் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு உங்களை விலக்கி வைக்கலாம், உங்களை உதாசீனப்படுத்தலாம். அப்பவும் அதை பக்குவமாக சமாளிக்கிறதுக்கு ஒரு தைரியமும் வேணும், மனப்பக்குவமும் வேணும். இந்த வலிமையும் இந்த தைரியமும் இந்த மனப்பக்குவம் தான் உண்மையான ஆண்மை. பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறோம், இதை எப்படி சமாளிக்கிறது? இதுக்கு தான் வேல்யூஸ் இன் லைஃப்னு சொல்கிறோம். ஸோ அதில் நமக்கு ஒரு தெளிவு வேணும். நிச்சயமாக இந்த ஒழுக்கங்கள் நெறிகளை நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு இருக்கணும். இதில் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நெறி இருக்குது,
அது என்னன்னா, என்னுடைய சுய உணர்வை நான் இழக்க மாட்டேன், என்னுடைய சுய நினைவை நான் இழக்க மாட்டேன். நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், நான் சிந்திக்கிற ஒவ்வொரு எண்ணமும், நான் செய்யற ஒவ்வொரு செயலும் கண்டிப்பாக என்னுடைய முழு கவனமும் அதுல இருக்கும். இது எப்படின்னா, ஒருவேளை நீ இந்த மாதிரி சொன்னியே அப்படின்னு கேட்டா, அப்படியா எனக்கு தெரியல, நேத்து ராத்திரி ஒரு 8 மணிக்கு மேல அது நடந்ததா, எனக்கு என்னன்னு சரியா நினைவில்லை அப்படின்னா, அதுதான் அந்த தப்பு. அந்த சுய உணர்வை நாம எந்த காரணத்துக்காகவும் நாம இழக்க கூடாது. இது ஏன்னா, நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்யறோம். அப்படின்னா அதுதான் காரணம் விளைவு. அந்த காரணம்தான் உங்களுடைய எண்ணம் வார்த்தை செயல். அப்போ அது முழுமையா உங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும் இல்லையா? நமக்குன்னு கருத்துகளும் அபிப்பிராயங்களும் இருக்கணும், ஸ்ட்ராங்கான வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். அண்ட் எது நடந்தாலும் சரி, நான் இதுதான் சரின்னு நினைக்கிறேன், இப்படித்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு முக்கியமா எல்லா விஷயங்களை பத்தியும் கருத்துகளும் நம்மளுடைய அபிப்பிராயங்களும் நிச்சயமாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு மன வலிமையுடைய தைரியமான பக்குவப்பட்ட மெச்சோர்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஆண்கள் மத்தியில இருக்கிறத தான் பெண்கள் கூட ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறதா நினைப்பாங்க. சில பெண்கள் வந்து இந்த ஒழுக்க நெறிகள் தவறிய சில ஆண்களை பார்த்து கவரப்படலாம். ஆனால் இந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் நீடிக்கிறது இல்லை, சில சமயம் திருமணத்துக்கு பிறகு கூட அது நீடிப்பதில்லை. ஸோ பெண்களை மதிப்பதுதான் ஆண்மை. அந்த பெண்களுடைய உடல் ரீதியான அந்த வீக்னஸஸ்ன்னு சொல்லுவோம், அதையும் கட்டுப்பாடுகளையும் இதை அத்தனையும் மதிப்பவன் தான் உண்மையான ஆண்மகன். ஸோ ஆண்மை அப்படிங்கிறது ஒரு கலவை. அஃப்கோர்ஸ் நம்ம நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், கண்ணியமான வார்த்தைகள் இருக்கணும், நம்ம தன்னம்பிக்கை நிறைய இருக்கணும், சுய மரியாதை இருக்கணும், மற்றவங்களை மதிக்க தெரியணும், மதிப்பிற்குரியவர்களாக இருக்கணும், முக்கியமாக மற்றவங்க நம்மளை நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம இருக்கணும், மற்றவங்க நம்மளை ட்ரஸ்ட் வர்தியா அவங்க ட்ரீட் பண்ணணும். இது அத்தனையும் தான், இது அந்த இந்த எல்லா குணாதிசயங்களும் உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு 18 வயசு ஆகுதுன்னா நீங்க தான் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், ஒரு ஐடியல் ஜென்டில்மேன். பாலம் சில்க் சென்னை பிரான்சஸ் லஸ்சர்ச் ரோட் மயிலாப்பூர் சென்னை, போன் 044-249-0259, செகண்ட் அவென்யூ அண்ணா நகர் சென்னை, போன் 044-262-8555, பாண்டி பஜார் டி நகர் சென்னை, போன் 044-243-2334. பாலம் சில்க் சென்னை பிரான்சஸ் லஸ்சர்ச் ரோட் மயிலாப்பூர் சென்னை, போன் 044-249-0259, செகண்ட் அவென்யூ அண்ணா நகர் சென்னை, போன் 044-262-8555, பாண்டி பஜார் டி நகர் சென்னை, போன் 044-243-2334. மனசில் பூமலரும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பாலம் சில்க்ஸ் சென்னை. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. மனசில் பூமலரும் பகுதியை பார்த்து எல்லாரும் ரசிச்சிருப்பீங்க. போன வாரம் பெஞ்ச மழையில வந்து எல்லாருக்குமே ஒரு யோசனை வந்திருக்கும், என்ன அப்படின்னா, நல்ல வேளை நம்ம வந்து மழை நீர் சேகரிப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. சில விஷயங்கள் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனால் பிற்காலத்தில் வந்து நல்ல விளைவுகள் தான் அது கொடுக்கும். இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து சோலார் இன்வெர்டர் அப்படிங்கிறது. நம்மளுக்கு வந்து ரொம்ப விலை மதிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் கூட பிற்காலத்தில் வந்து அது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ அதை பற்றி யோசிங்க. இயற்கை பற்றின எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து நம்ம நிகழ்ச்சியோடைய அடுத்த பகுதி இயற்கையை போற்றோம்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இங்கே தேசி சரண் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பார்ப்போமா. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. இயற்கையை போற்றுவோம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டெய்சி ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை,
டெய்சி மருத்துவமனை, இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த மருத்துவமனை. ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம், யோகா மற்றும் அக்யூபஞ்சர் போன்ற சிகிச்சை முறைகளை கொண்ட ஒருங்கிணைந்த முதல் மருத்துவமனை. தொடர்புக்கு 9566990011, 9566990012 மற்றும் 8189990000. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, காலை வணக்கம். எல்லாரும் எழுந்திரிச்சு நம்ம வெளியெல்லாம் போகும்போது ஒரு வழக்கமாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியல் போட்டுட்டு நம்ம கிளம்புறோம் எல்லாருக்கும். ஆனால் அந்த காலையில் எழுந்திரிச்சுன்னா இப்போ குளிக்கிற மெத்தட் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாரும் செய்கிறது தான். நம்ம எல்லோரும் கேட்டுக்கிறது என்ன குளியல் அப்படின்னாலே, நான் இந்த சோப்பு போடுறேன், அந்த சோப்பு போடுறேன், விளம்பரத்தில் வர இந்த சோப்பு தான் நான் போடுவேன், என்னோடய ஃபேவரட் சோப்பு, நான் ஃபாரின்லேருந்து வர இம்போர்ட்டட் சோப்பு தான் என் சோப்பு தான் சொல்லி நம்ம விதவிதமாக சோப்பெல்லாம் யூஸ் பண்ணி போடுறோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு என்னென்னா, ஒரு கிளியர் ஸ்கின் இருக்கணும், பிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது, பிக்மெண்டேஷன் இருக்கக்கூடாது, ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் இன்னும் விளம்பரத்தை பார்த்துட்டு இன்னும் பெஸ்ட்டு ஒரே நாளில் வெள்ளையாகக்கூடிய சோப்பு போட்டால் நல்லா வெளுத்து இருக்கும், நல்லா இருக்கும், இந்த மாதிரி சோப்பாக பார்த்து போகிறோம். எந்த சோப்பும் போட்டு இது வரைக்கும் வெள்ளையான கதை கிடையாது, எந்த சோப்பை போட்டு ஒரு பிம்பிள் மறைஞ்ச கதை கிடையாது, எந்த ஃபேர்னஸ் க்ரீம் போட்டும் நம்ம வெள்ளையான கதை கிடையாது. இது எதுக்குன்னா, ஒரு குளியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அற்புதமான விஷயம். இது வந்து குளிக்கிறதுன்னா என்னங்க, ஒரு அடுக்கு போகிற குளிப்போம் குளிக்கிறது, ஒரு அதாவது மேனி குளிர்வித்தல், உங்களுக்கு டென்ஷன் கம்மியாகும், பிபி கம்மியாகும், நிறைய நல்ல விஷயங்கள் வந்து குளியல் மூலமாக நடக்கும். ஏன் உடல் எடை குறையிறது கூட ப்ராப்பராக குளிக்கிறது மூலமாக நீங்கள் வந்து உடல் எடை குறைய முடியும். நீங்கள் ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து ஒரு சில மசாஜ் மூலமாக உடல் எடையை குறைக்கிறோம். உடல் எடை குறைக்கிறவங்களுக்கு இந்தந்த மசாஜ் பண்ணி உடல் எடை குளிக்கும் போது இந்தந்த மசாஜ் பண்ணும்போது உடல் எடை தேவையில்லாத சதை, தேவையில்லாத அந்த கெட்ட கொழுப்பு, ட்ரைகிளைசரைட்ஸ்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புலாம் குளியல் மூலமாக ஏகப்பட்ட விஷயங்கள், குளியல் மூலமாக மார்பக கட்டிகள் குறையும், சரியாக குறைச்சா கிட்னி ஸ்டோன்ஸ் குறையும், கர்ப்பப்பையில் இருக்க கட்டிகள் குறையும். இதை நீங்கள் கேட்குறக்கு உங்களுக்கு சரியான முறையில் மசாஜ் பண்ணி குளிக்கும் போது. ஸோ குளியல்ங்கிறது ஜஸ்ட் ஒரு அழுக்கு போக செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும். குளிக்கிறதுல வந்து இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் பெண்கள், மாடர்ன் ஆண்கள், நீங்கள் விளம்பரத்தில் வர நல்ல நல்ல சோப்பாக ட்ரை பண்ணுறதிலும் எந்த பிரயோஜனம் இல்லை. நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. குளிக்கணும், ஆனால் ஒரு சரியான முறையில் குளிக்கணும். அப்போ வந்து என்னோடய ஸ்கின் நல்லா இருக்கணும், இப்போதைக்கு குளி இல்லை, ஒரு க்ளோயிங்காக இருக்கணும், இதுக்கு நான் என்ன மாதிரி குளிக்கணும் அப்படின்னா, சோப்பே போடக்கூடாது. அதாவது உங்களோட ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப உலக நாடுகளில் வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்கின் இருக்கிற பெண்கள், சைனா பெண்கள், ஜப்பானியர் பெண்கள், மிக அழகான பெண்கள், அவங்களுடைய அழகு ரகசியம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சில மூலிகைகளை உடம்புல தேய்ச்சி குளிக்கிறது. ஆனால் காலகாலமாக இருக்கக்கூடியதில் வந்து உடம்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பெஸ்ட் அப்படின்னா பாசிப்பயிறு மாவு. இன்றைக்கி வந்து பெரிய சைனாவில் வந்து சைனா பெண்கள் ஏன் இவ்வளோ அழகாக இருக்காங்க, 50 வயதில் 80 வயதில் அவங்க ஸ்கின் ஒரு வயசு பண்ண ஒரு 18 இயர் கேர்ள் மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு, அவங்க மூங்கு தால் அப்படின்னு சொல்லி ஒரு பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. மூங்கு தால் அந்த பவுடர் தான் அவங்களோட அழகின் ரகசியம். மூங்கு தால் நம்ம ஒரு பாசிப்பயிறு. நம்ம நிறைய பேர் வந்து ஒன்று இதை பற்றி சொல்லும்போது, இல்லை கடலை மாவு கூட போட்டு குளிக்கலாம், வேண்டவே வேணாங்க. கடலை மாவு வந்து உங்களுடைய உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை பண்ணும். நிறைய பேர் பாசிப்பயிறு கடலை மாவு சேர்த்து போட்டு குளிக்கலாம். முதல்ல இன்றைக்கி யாருமே ரொம்ப ஷைனிங்கான ஸ்கின் கிடையாது. கடலை மாவு போட்டிங்கன்னா இன்னும் ட்ரை ஆகி பாலம் பாலமாக உடம்புல வெடிப்புகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மூங்கு தால் அப்படிங்கிற இந்த பாசிப்பயிறு மாவு வந்து ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் வந்து பாசிப்பயிறு மாவுனா உடனே இன்றைக்கே போய் ஒரு கடையில் போய் பாசிப்பயிறு மாவு வந்து ஒரு அரை கிலோ கொடுங்க, பண்ணிடாதீங்க இந்த காரியத்தை. இன்றைக்கி வந்து ஒரிஜினல் பாசிப்பயிறு மாவு எந்த இடத்துலையும் ஒழுங்காக கொடுக்கறது கிடையாது. ஒழுங்காக பாசிப்பயிறு வாங்கி நம்ம அம்மா வந்து அழகாக வெயிலில் வளர்த்துவாங்க, வெயிலில் வளர்த்தி அது மிஷினில் கொடுத்து நம்ம அரைப்பாங்க. அந்த மாதிரி அரைக்கும் போது ஒரு எப்படி சொல்ல, ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 10 கிராம் வேப்பிலை, காஞ்ச வேப்பிலையை உள்ளே போட்டு அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா வேப்பிலை பொடி கொஞ்சம் கலந்துக்கோங்க போதும். ஸோ இந்த பாசிப்பயிறு மாவை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்பூன் போட்டு வச்சுட்டு ஒரு சின்ன கிண்ணம் உங்கள் பாத்ரூமில், உங்கள் பிள்ளைங்க குளிக்கிற பாத்ரூம், அவள் வந்து குளிக்க போகும்போது உங்கள் வீட்டில் குளிக்க போகும்போது அதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி, ஒரு தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த பாசிப்பயிறு மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை தான் தொட்டு குளிக்கணும். பாசிப்பயிறு மாவை அப்படியே எடுத்து போட்டுக்கக்கூடாது.
இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லித்தர வேண்டிய ஒரு நிர்பந்தம். அன்னைக்கெல்லாம் பாசி பேர் மாவு போட்டுக்குள்ளீங்கன்னா எல்லாருக்கும் தெரியாது, எங்களுக்கு தெரியுங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து பாசி பேர், எங்கள் அம்மாவுக்கு ஸ்கின் இன்ன வரைக்கும் அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பாசிப்பயிறு மாவை நீங்கள் வந்து பயன்படுத்துறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். உடனே கேட்கலாம், பாசிப்பயிறு மாவு போட்டு குளித்தா ரொம்ப வெள்ளையாயிருவாங்களா? ஸ்கின் டேமேஜ் ஆகாது. நீங்கள் ரொம்ப வெள்ளையாகணும், ரொம்ப பர்சனாலிட்டி ஆகணும் அப்படின்னு, ஏன்னா இது ஒரு நார்மலான ஒரு சாதாரண எதிர்பார்ப்பு, இதில் நான் எதுவுமே இல்லை. அதுக்கு நல்ல ஒரு ஷைனிங் ஸ்கின் வரணும்னா நீங்கள் ரெண்டு மூணு பழ ஜூஸ் குடிக்கணும், அட்லீஸ்ட் ரெண்டு ஜூஸ் குடிக்கணும். உணவில் பயிர்கள், காய்கறிகள், பழங்கள் நிறையா சாப்பிட்டுக்கணும். தினசரி உணவில் நெய் ஊற்றி சாப்பிடணும். இதுதான் உள்ளேருந்து வரக்கூடிய அழகு தான் நிஜம், ஒரு நிரந்தரமான ஒரு அழகு. நான் ஒரு அழகாக இருக்கணுங்கிறது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ரைஸ் ஆகும். நீங்கள் பாருங்கள், முடி நிறைக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு இது வந்துடும், ஐயோ நான் வயசாகி போச்சு போல இருக்கு, எனக்கு என்னமோ மறுக்கு அப்படின்னு. ஸோ இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. பாசிப்பயிறு மாவு போட்டு குளிக்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல பழக்கம். கட்டாயம் வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் குளியல் பண்ணணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதாவது உடம்புல தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வந்து பெஸ்ட் என்னன்னு ரெண்டு மூணு எண்ணெய் இருக்குது. ஒன்று ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலில் வந்து நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட ஆலிவ் ஆயில்னு சொல்லி விற்பாங்க கடையில். பியூரிஃபைடு பியூரிஃபைடு பக்கமே தலை வச்சு படுத்துறாதீங்க. சுத்திகரிக்கப்படுறதுன்னா என்னது, அதில் நிறைய கெமிக்கலை போட்டு லைட்டர் பண்ணுவாங்க, அது ஆகாது. அந்த ஒரிஜினல் ஆலிவ் ஆயில், வெர்ஜின் ஆலிவ் ஆயிலுங்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். லிட்டரு 1600 ரூபா ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் வந்து இது ஒரு ஆயில் உடம்புல தேய்ச்சி குளிக்கிறது. ரெண்டாவது வந்து ஒரிஜினல் செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய். நீங்கள் திரும்ப சொல்கிறேன், சுத்திகரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் பக்கம் போயிடறாங்க. செக்கிலாட்டின தேங்காய் எப்படி இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும், பியூர் ஒயிட்டாக லைட்டாக இருக்காது, லைட்டு எல்லோயிஷாக இருக்கும். அப்படி நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாசம் வரும். ஸோ மரச்செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய், ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய். மூன்றாவது அதுக்கு ஈக்குவலாக மருத்துவ குணம் வாய்ந்தது வந்து செக்கிலாட்டின நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதம், உடம்பு குளிரும். முட்டுகளை வந்து முட்டு நம்ம கைகளில் ஜாயின்ஸ்லலாம் நீங்கள் எப்பவுமே நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறதுக்கும் அந்த சைனோவேல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, மஜ்ஜை, அந்த ரெண்டு எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை சைனோவேல் ஃப்ளூயிடுங்கிறது நல்லா கிரியேட் ஆகும். முட்டு வலி, முதுகு முட்டு தேய்மானம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வராது. சோம்பேறித்தனமாக இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துறேன். ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கக்கூடிய ரிசல்ட் கிடைக்கணும்னா எண்ணெயை நீங்கள் தேய்ச்சி உடம்புல சும்மா ஒரு எல்லா பக்கமும் மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்ல சூடாக ஒரு தண்ணி வந்து ஒரு மக்கில் வச்சுக்கோங்க. சரி, எண்ணெய் தேய்ச்ச பின்னால் அந்த சுடு தண்ணி வந்து தொட்டு தொட்டு உடம்புல தேய்ச்சிங்கன்னா அந்த ஹீட்டுக்கு 1 ஹவர் உள்ளே போனால் அதே சேம் எஃபெக்ட் உடனே கிடைக்கும். அவசரகதியில் ஓடுறவங்களுக்கு, ஆஃபீஸில் ஓடுறவங்களுக்கு, காலேஜ் போகிற பெண்களுக்கு இந்த எண்ணெய் குளியல் திரும்ப சொல்கிறேன். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு, எண்ணெய் தேய்ச்சி அப்படி நீங்கள் உடம்புல தேய்ச்சிட்டு உடனே பாசிப்பயிறு மாவை வச்சு உடம்புல தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்க சோப்பு அன்னைக்கு போட்டு குளிக்கவே கூடாது. உடம்பு தேய்க்கிறதுக்கு அந்த பீர்க்கங்காய் நாறு, வெட்டி வேர் நாருன்னு சொல்லி அந்த நீங்கள் கடையில் கிடைப்பாங்க. ஸோ இதை குளித்து நீங்கள் வந்து வெதுவெதுப்பான தண்ணியில், எண்ணெய் தேய்க்கிற அன்றைக்கி கட்டாயம் வெதுவெதுப்பான தண்ணியில் குளித்து கடைசியாக ஒரு 3 மக் பச்சை தண்ணி ஊற்றி தான் முடிக்கணும். அந்த பாடியில் இருக்க அந்த ஸ்கின்ல இருக்க போர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகும். நீங்கள் சரியான முறையில் குளித்து பாருங்கள், உங்கள் ஸ்கின் வந்து அப்படி இருக்கும். ஸோ குளியல் அப்படிங்கிறது வெறும் அழகு சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை. எலும்புகளுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வெள்ளப்படாது, ஆண்களுக்கு நிறைய விஷயத்தில் அது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு எலும்புகள் நல்லா உறுதியாக இருக்கும், உடம்புல கெட்ட கொழுப்பு சேராது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நாளைக்கு உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான டாபிக் கூட பேசுகிறேன். நன்றி, வணக்கம். சமூகத்தின் மகிழ்ச்சி. ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம், யோகா மற்றும் அக்யூபஞ்சர் போன்ற சிகிச்சை முறைகளை கொண்ட ஒருங்கிணைந்த முதல் மருத்துவமனை. தொடர்புக்கு 9566990011, 9566990012 மற்றும் 8189999000. தேசி மருத்துவமனை, இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த மருத்துவமனை. ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம், யோகா மற்றும் அக்யூபஞ்சர் போன்ற சிகிச்சை முறைகளை கொண்ட ஒருங்கிணைந்த முதல் மருத்துவமனை. தொடர்புக்கு 9566990011, 9566990022 மற்றும் 8189999000. இயற்கையை போற்றுவோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டெய்சி ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், சென்னை. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி.
ஆரோக்கியமான அழகுதான் உண்மையான அழகுன்னு எவ்வளவு அழகா எடுத்து சொன்னாங்க இல்லையா. இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரெண்டு மூணு மொழி தெரிஞ்சாலும் நம்மளுக்கு வந்து உண்மையான உணர்வுகள்லாம் நம்ம வந்து தாய்மொழியில தான் வந்து வெளிப்படுத்துறோம். அடிப்பட்டாலும் அம்மானு தான் கத்துறோம், ஆச்சரியப்பட்டாலும் ஐயான்னு தான் கத்துறோம். ஸோ நம்மளுடைய அழகான தமிழ் மொழியை பத்தி தான் நம்மளுடைய நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி தமிழ் விருந்தில் பார்க்க போறோம். இன்னைக்கு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் ஆபிசர் திரு கலியமூர்த்தி அவர்கள் நம்ம தமிழ் பத்தி என்ன சொல்றாருன்னு பார்ப்போமா. சமூகத்தின் மகிழ்ச்சி. டெங்கு காய்ச்சலுக்கான சில அறிகுறிகள் இருக்கு. கடுமையான காய்ச்சல், வயிற்று வலி, தலைவலி, உடல் வலி, கண்ணுக்கு பின்புறம் வலி, வாந்தி, எலும்புகளை முறித்து போட்டது போல வலி, இதெல்லாம் முக்கியமான அறிகுறிகள். ரெண்டு நாள் இடைவிடாத காய்ச்சல் இருந்தா உடனடியா அரசு மருத்துவமனைக்கு வாங்க. இங்க 24 மணி நேர காய்ச்சல் பிரிவு, அதாவது 24 hours ஃபீவர் கிளினிக் செயல்பட்டுகிட்டு இருக்கு. இங்க டெங்கு காய்ச்சலுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் மற்றும் பிளேட்லெட்ஸ் இலவசமா தராங்க. மறுபடியும் சொல்ற, காய்ச்சல்னு வந்தா உடனே அரசு மருத்துவமனைக்கு வாங்க. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தந்தையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இரண்டு உண்மை நிகழ்வுகளை உங்களுக்காக நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு தந்தை முதுகெலும்புடைய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் தன்னுடைய பெண்ணை வளர்க்கின்றார். தாயில்லாத குழந்தை அது. தன்னுடைய சுகங்கள் அத்துணையையும் துறந்து தன்னுடைய பெண்ணை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று கல்லூரி வரை கொண்டு வந்து விட்டார். அது ஒரு பெண்கள் கல்லூரி. 4-5 இடங்களிலே கட்டிட வேலை பார்த்து தன்னுடைய பெண்ணினுடைய கல்லூரி படிப்பிற்காக தன்னுடைய உணவு உடை அத்துணையும் சுருக்கி கொண்டு வாழ்ந்த தந்தை அவர். 3rd ஆண்டு முடியும் போது தன்னுடைய பெண்ணுக்காக ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து விட்டு தன்னுடைய கடமையை முடிக்க வேண்டும் என்று கல்லூரிக்கு செல்கின்றார். கல்லூரியிலே அந்த பெண் இல்லை. மிகுந்த சிரமத்திற்கிடையிலே கல்லூரியில் உள்ள தோழிகளிடம் கேட்டு அந்த பெண்ணினுடைய ஒரு தொலைபேசி எண்ணை பெற்று அந்த பெண்ணிற்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்கின்றார். கூட விசாரித்த போது அத்துணை பெண்களும் அவள் பரீட்சை எழுதவில்லை, காதலனுடன் கல்லூரியை விட்டு சென்று விட்டாள் என்று கூறுகின்றார்கள். அதிர்ந்து போன அந்த தந்தை அந்த நிர்வாகத்திடம் சென்று, நான் கொண்டு வந்து என்னுடைய பெண்ணை இந்த கல்லூரியினுடைய விடுதியிலே சேர்த்து விட்டு சென்றேன், பத்திரமாக நீங்கள் ஒப்படைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு, என் பிள்ளையை நீங்கள் ஒப்படைக்கும் வரை நான் இந்த இடத்திலிருந்து போக மாட்டேன் என்று அங்கேயே அமர்ந்து விடுகின்றார். 3 நாட்களாக தேடிய பிறகு அந்த பெண்ணை தொலைபேசியிலே தொடர்பு கொள்கின்றார்கள் நிர்வாகத்தினர். முதல்வர் பேசும்போது அந்த பெண் சொல்லுகின்றால், எனக்கு திருமணமாகிவிட்டது, ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் என்று சொன்னவுடன் உன்னுடைய தந்தை உன்னை தேடிக்கொண்டு இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்கின்றார்கள். அந்த தந்தை இதை கேட்டவுடன் மிகவும் அதிர்ந்து போகின்றார். இருந்தாலும் பரவாயில்லை, காவல் நிலையத்திற்கு போய் என் பெண்ணை கண்டுபிடித்து கொடுக்க கேட்டுக்கொள்ளப் போகின்றேன் என்று என்னை வந்து பார்த்தார். கண்ணீரும் கம்பளையுமாக வந்து நின்ற அவர், ஓடிப்போன பெண்ணை தேடி கண்டுபிடித்து கொடுங்கள், உற்ற உறவுகள் ஏதும் இல்லை ஐயா, உங்கள் உள்ளம் இறங்கிட வேண்டும் என்று அவர் கதறியது இன்னும் என் கண் முன்னால் நிற்கின்றது. ஒரு வழியாக அந்த பெண்ணை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்துவிட்டு பெண் காவலர்களை அனுப்பி அந்த பெண் இருக்கின்ற இடத்தை தெரிந்து கொண்டோம். அங்கு ஒரு பெரிய அதிர்ச்சி எங்களுக்கு காத்திருந்தது. யாரை அந்த பெண் காதலித்து திருமணம் செய்து கொண்டாலோ அவன் ஏற்கனவே திருமணம் ஆனவன். இந்த பெண்ணை திருமணமாகி 3 நாட்கள் அந்த பெண்ணுடன் குடும்பம் நடத்திவிட்டு முதல் மனைவியிடம் சென்று விட்டான் என்று தெரிந்து அந்த பெண் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி நிற்கின்றாள் என்ற செய்தி கிடைக்கின்றது. தன்னை ஏமாற்றிவிட்டு தன்னுடைய பெண் சென்றபோது கூட தன்னுடைய உயிரை தாங்கி பிடித்த அந்த தந்தை தன் பெண் ஏமாற்றப்பட்டு விட்டாள் என்று தெரிந்தவுடன் அன்று இரவே இறந்து போனார். இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் தந்தையினுடைய பாசம் தடுமாறி போய்விடுமோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஆனால் இன்னொரு நல்ல நிகழ்வையும் நான் சொல்ல விரும்புகின்றேன். கங்காதாஸ் என்ற ஒரு மனிதர் ஒரு சர்வதேச பள்ளியிலே தோட்டக்காரராக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். 14 வருடங்களாக அந்த பள்ளியிலே வேலை பார்க்கின்றார்.
அந்த பள்ளியிலே அடுத்த நாள் அன்னையர் தினம். அந்த அன்னையர் தினத்திற்காக ஒரு பக்க கட்டுரை தாயை பற்றி எழுத வேண்டும் என்று அத்துணை பிளஸ் டூ படிக்கிற மாணவிகள் அத்துணை பேருக்கும் உத்தரவு வருகின்றது. எல்லோரும் எழுதுகின்றார்கள். முந்தின நாள் காலை வேளையிலே அந்த கங்காதாஸ் என்ற தோட்டக்காரரை முதல்வரினுடைய உதவியாளர் வந்து உன்னை முதல்வர் அழைக்கின்றார்கள் என்று கூறியவுடன் இடுப்பிலே கட்டியிருந்த வேஷ்டியுடன் பதட்டத்தோடு ஓடுகின்றார். ஏனென்றால் அவர் அந்த பள்ளியினுடைய தோட்டக்காரராக 14 ஆண்டுகள் வேலை செய்கின்றார். அவர் இதுவரை முதல்வரை பார்த்ததில்லை. முதல்வருடைய கார் போகும்போது அதற்கு கும்பிடுவதோடு சரி, நம்ம ஏன் இந்த முதல்வர் அழைக்கின்றார்கள், ஏதேனும் தவறு நடந்து விட்டதோ என்று பயத்தோடு போகின்றார். முதல்வரினுடைய அறையிலே அமர்ந்திருந்த முதல்வரிடம் பள்ளி ஆசிரியைகள் சில பேர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்து இந்த கட்டுரையை படித்து பாருங்கள் என்று அந்த கங்காதாசிடம் அந்த முதல்வர் கொடுக்கின்றார். அம்மா, எனக்கு படிக்க தெரியாது, இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார். உடனே பக்கத்தில் உள்ள ஆசிரியரிடம் சொல்லி இதை மொழிபெயர்த்து சொல்ல சொல்கின்றார். அவருக்கு தெரிந்த இந்தி மொழியிலே அதை மொழிபெயர்க்கின்றார். இது நடந்த சம்பவம். அப்போது அந்த கடிதம் பின்வருமாறு தொடர்கிறது. அதிலே ஒரு மாணவி எழுதியிருக்கின்றாள், இதை எதற்கு நம்மிடம் கொடுக்கின்றார்கள் என்று அந்த கங்காதாஸ் யோசனையோடு பார்த்து கொண்டிருக்கின்றார். நான் ஒரு மலை கிராமத்திலிருந்து பிறந்து வந்த பெண். இந்த பள்ளியிலே 12 வருடமாக படிக்கின்றேன். இப்போது 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றேன். அன்னையர் தினத்திற்காக தாயை பற்றி கட்டுரை எழுத சொல்லி பணித்திருக்கின்றீர்கள். என்னுடைய கிராமத்திலே மின் வசதியோ சுகாதார வசதியோ மருத்துவ வசதியோ எதுவுமே கிடையாது என்ற ஒரே காரணத்தினால் அங்கு பிள்ளை பிறக்கும்போது நிறைய தாய்மார்கள் மருத்துவ வசதி போதுமானதாக இல்லாத காரணத்தினால் இறந்து போய்விடுவார்கள். அதை போல என்னுடைய தாயும் என்னை பெற்றெடுக்கும் போது இறந்து போய்விட்டார். நான் தாயினுடைய முகம் பார்த்ததில்லை. பிறந்த தினத்திலேயே என்னுடைய தாத்தாவும் மற்றவர்களும் என்ன கூறினார்கள் தெரியுமா? இந்த பெண் பிள்ளையை கொன்றுவிடுங்கள், நீ இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம், ஆண் பிள்ளை மட்டும்தான் வாரிசாக இருக்க முடியும், இல்லாவிட்டால் உனக்கு சொத்து தரமாட்டேன் என்றெல்லாம் கூறிவிட்டார்கள். அத்துணையையும் கேட்டுக்கொண்ட பிறகும் கூட என்னுடைய தந்தை என்னை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையே என்னுடைய மகள்தான், நீங்கள் சொத்து கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று தோளிலே சுமந்து கொண்டு 14 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து என்னை படிக்க வைப்பதற்காக தன்னுடைய சுகங்கள் அத்துணையும் துறந்து எல்லாவற்றையும் எனக்காக குறைத்து கொண்டு காலையிலிருந்து மாலை வரை மாடு போல் உழைத்து என்னை காப்பாற்றி என்னை இந்த சர்வதேச பள்ளியிலே படிக்க வைத்திருக்கின்றார். இந்த நேரத்திலே நான் அன்னையை பற்றி எழுதாமல் தந்தையை பற்றி எழுதுவதற்கு காரணம் அன்பு, கருணை, பாசம். அத்துணைக்கும் காரணம் அன்னை தான் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அத்துணையும் நான் என்னுடைய தந்தையிடமிருந்து தான் பெற்றிருக்கின்றேன். ஏனென்றால் நான் என்னுடைய பிறந்த நேரத்திலேயே என்னுடைய தாயை பார்த்ததில்லை. இதை எதற்காக குறிப்பிடுகின்றேன் என்றால் என்னுடைய தந்தைதான் இந்த பள்ளியினுடைய தோட்டக்காரர் என்பதை நான் தலை நிமிர்ந்து சொல்வேன் என்று சொன்னவுடன் அத்துணை பேரும் அதிர்ந்து போய் துயரத்திலே கண்ணீர் சிந்துகின்றார்கள். அந்த பேப்பரை வாங்கிய கங்காதாஸ் தன்னுடைய நெஞ்சிலே அணைத்து கொண்டு கதறி கதறி அழுகின்றார். சூரியனுடைய கிரகங்கள் கூட கதிர்கள் கூட ஈரமாக்க முடியாத அவருடைய உடலை அவருடைய கண்ணீர் ஈரமாக்குகின்றது. இப்படிப்பட்ட பாசமுள்ள பெண்களால் தான் தந்தை பெண்ணின், தந்தை மகளின், தந்தை அல்லது மகனின் பாசம் இன்னும் நிலைத்து நிற்கின்றது. உங்களை பெற்றெடுத்து கைப்பிடித்து விரல் பிடித்து நடைபழக்கி பூச்சூட்டி படிக்க வைத்து தன்னிடம் இருப்பது அத்துணையும் இழந்து படிக்க வைக்கின்ற தந்தைகளுக்கு நீங்கள் நல்லது செய்யவில்லை என்றாலும் துரோகமாவது செய்யாமல் இருக்க வேண்டும். அதுதான் தாய் தந்தையினுடைய பாசம். தாயினுடைய அருமையையும் தந்தையினுடைய பெருமையையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை நான் பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. அது டேட்டாக்கு
ரெண்டாவது ஃப்ரீ காலிங், மூணாவது வீட்டில் பேசுறதுக்கு, நாலாவது ஆபீஸ்க்கு இந்த நெட்வொர்க். வைஃப் ஃபாரின் போயிருக்காங்களா, அவங்களுக்காக ஐஎஸ்டி. இவ்வளவு ஃபோன் இருக்கு சார், பிஎஸ்என்எல் இருந்தா ஒரு ஃபோன் போதுமே. பிஎஸ்என்எல் பெஸ்ட் வாய்ஸ் பிளான்ஸ், சூப்பர் டேட்டா பிளான்ஸ், செம்ம நெட்வொர்க், ஃப்ரீ ஆல் இண்டியா ரோமிங், ஒன் நேஷன் ஒன் நம்பர், பிஎஸ்என்எல். தொட்டதெல்லாம் பொன்னாகும் ராசியான பேங்க். வேலை முடியும் ஈஸியான பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. நம்ம காலை தென்றல் நிகழ்ச்சியோட நம் விருந்தினர் பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாருமே படத்தை பார்த்து அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை கனவு கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா நம்ம பாக்குறது எல்லாமே அந்த போலீஸ் சல்யூட்டும் லைட் வச்ச காரும் தான். அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு அப்படிங்கறது நம்ம வந்து யோசிக்கிறது கிடையாது. அது எல்லாமே நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம சந்திக்க போறது வந்து எக்கச்சக்கமான சாதனைகள் செஞ்ச ஒரு ஓய்வு பெற்ற அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு ராஜமாணிக்கம் அவர்களை. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உங்களை சந்திக்கிறதுல இன்னைக்கு எங்களுக்கு ரொம்பவே பெருமை. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை எங்க எல்லாருக்குமே இருக்கு. அதனால உங்க சொந்த ஊர் எது, நீங்க வந்து எந்த பள்ளியில படிச்சீங்க, எந்த கல்லூரியில படிச்சீங்க அப்படிங்கறத எல்லாம் சொல்ல முடியுமா? அன்பான உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்பது வள்ளுவர் வாக்கு. நான் உழவு தொழிலை பின்னணியாக கொண்ட ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். எங்களது ஊர் தஞ்சை மாவட்டத்தில் கடம்பன்குடி. 1980 வரை மின் வசதியோ சாலை வசதியோ இல்லாத ஒரு குக்கிராமம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட காண முடியாது. எங்கள் ஊரை கடந்து வர வேண்டும் என்றால் கடுங்கால் என்ற ஆற்றை நீந்தி தான் வர வேண்டும். அந்த ஊர், அப்படிப்பட்ட ஊரில் பிறந்தவன். என் வாழ்க்கையில் பலர் உதவி செய்திருந்தாலும் கூட அவர்களின் நினைவில் வைத்திருப்பேன். என் வாழ்க்கையை செதுக்கியவர்கள் 4 சிற்பிகள். முதலாவது சிற்பி என்னுடைய அப்பாய். அப்பாவை பெற்றவர் அப்பாய் என்று சொல்வது எங்கள் கிராமத்து வழக்கம். நான் இளம்பராயத்தில் இருக்கும் பொழுது எங்களுடைய பங்காளிக்குள் அடிக்கடி கலவரம், கத்தி குத்து, சண்டை வரும். இதை பார்த்து பார்த்து வெறுத்து போய் மரத்து போன காலத்தில் எனக்கு வீரத்தையும் மன உறுதியையும் விடாமுயற்சியும் கற்றுத்தந்த சிற்பி என்னுடைய அப்பாய். பெயர் தையல் நாயகி அம்மாள். இரண்டாவது சிற்பி என்னுடைய தந்தையார் சின்னையா சோழகர். அவர் 15-20 ஆண்டு காலம் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். யாருடைய வீட்டுக்காவது கடனை திருப்பித் தர முடியவில்லை என்று ஜப்தி வந்துவிட்டால் எங்களுடைய நகை நெட்டுக்களை எல்லாம் கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார். வறுமையை வழியை தேடிக்கொண்டவர். ஆனால் வறுமையில் இருந்தபோதும் நேர்மையாக இருந்தார். உதவி என்று கேட்டு யாராவது வந்துவிட்டால் இல்லை என்று மறுக்க மாட்டார். அவரிடம் நேர்மையும் தர்ம சிந்தனையும் கற்றுக்கொண்டேன். அவர் இரண்டாவது சிற்பி. மூன்றாவது சிற்பி என்னை பெற்ற அம்மா பாப்பா அம்மாள், ஊர் களிமேடு. ஊரில் யாருக்காவது ஒரு மூலையில் தீங்கு ஏற்பட்டால், யாருக்காவது வீட்டில் துக்கம் ஏற்பட்டால் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்ற முதல் குரல் எங்கள் கிராமத்தில் எங்கள் அம்மாவுடைய குரலாகத்தான் இருக்கும். என் அம்மாவிடம்தான் அன்பையும் பாசத்தையும் கற்றுக்கொண்டேன். நான்காவது சிற்பி எனது மனைவி ராணி. நான் திருமண வாழ்க்கை தொடங்கிய காலத்தில் சப்இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்த பொழுது எனக்கு மாதச்சம்பளம் 280 ரூபாய். 80 ரூபாய் வீட்டு வாடகை, அதை தவிர குடும்ப பராமரிப்பு செலவு, பிள்ளைகள் படிப்பு செலவு, போக்குவரத்து செலவு, இத்தனை பண நெருக்கடிகளையும் திறம்பட நிர்வகித்த எங்கள் ஃபேமிலியுடைய கார்ப்பரேட் சிஇஓ அவர் தான், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கண்டிப்பா நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம், தன்னை இழந்து கடமை மறந்து வாழும் இல்லம் அலங்கோலம் என்பார் கவியரசு. குடும்பத்தை கோயிலாக்கிய பெருமை என் மனைவிக்குத்தான் உண்டு. ரொம்ப அழகான குடும்பம் பத்தி சொன்னீங்க. உங்களுடைய குடும்பம் பத்தி, இந்த மாதிரி ஒரு அழகான குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப அற்புதமா வளர்த்திருப்பாங்க. ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க, எந்த கல்லூரியில படிக்க வச்சாங்க, எப்படிலாம் உங்களுக்கு வந்து கத்து கொடுத்துருப்பாங்க வேல்யூஸ்லாம் நீங்க சொன்னீங்க. நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, எந்த காலேஜ்ல படிச்சீங்க, எப்படி சென்னைக்கு வந்தீங்க சொல்றேன்.
இந்த குடும்பத்தை பற்றி சொல்ல வேண்டியதற்கான அவசியம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை வெற்றி பெற்றால்தான் அவனுடைய பொது வாழ்க்கையில் குறிப்பாக காவல்துறையில் வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக இல்லாவிட்டால் வெற்றி பெற முடியாது. நல்ல மனைவியை பெற்றிருக்க வேண்டும், பழி சொல்லுக்கு ஆளாகாத பிள்ளைகளை பெற்றிருக்க வேண்டும். எனக்கு இரண்டு மகன்கள், மூத்தவர் ராஜுக்கண்ணு, மனைவி ஹேமா, டிசிஎஸ்இல் பணிபுரிகிறார்கள். இரண்டு பேரன்கள் அச்சுத் ஆதவ். இரண்டாவது மகன் எம்இ படித்துவிட்டு கட்டிட பொறியாளராக பணிபுரிகிறார், மனைவி சூர்யா. மூன்றாவதாக நான் பெற்ற ஒரே மகள் ராஜஸ்டின் பேரு, அம்முன்னு அன்போடு அழைப்போம். கடவுளிடம் ஒரு பிள்ளை வரம் கேட்டால் கடவுள் ஒரு ஆண் மகனை கொடுப்பார். கடவுளே நீயே பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டினால் ஒரு பெண்ணை கொடுப்பார். அப்படி பெண் தெய்வமாக பிறந்தவர் என்னுடைய மகள். அவருடைய கணவர் மணிவண்ணன் அமெரிக்க நிறுவனத்திலே மென்பொருள் பொறியாளர், பகுதி நேர தொழிலாக நம்மாழ்வாழ் வழி நின்று இயற்கை விவசாயம் செய்து வருகிறார். ஓ, நாங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார், அதுக்காக தான் நாங்கள் இன்வைட் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய பள்ளி பருவம் என்பது அவ்வளோ ஒரு பெரிய பின்புலம் கிடையாது. நான் அதிகாலை எழுந்து கலப்பையை தோளில் வைத்து உழவு மாடுகளை பிடித்து கொண்டு ஏர் வயலுக்கு சென்று ஏர் பூட்டி விட்டு விட்டு திரும்ப நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். எங்கள் ஊரிலிருந்து பள்ளி இருக்கின்ற தூரம் 8 கிலோமீட்டர், திருப்பந்துருத்தின்னு பேரு. 16 கிலோமீட்டர் நடந்து படித்தவன். வாலிப காலத்தில் வியர்வை வாய்க்காலாக ஓடாவிட்டால் வயது முதிர்ந்த காலத்தில் கண்ணீர் கால்வாயாக ஓடும் என்பார் இறை என்பவர்கள். நான் வாலிப பருவத்தில் வியர்வை வாய்க்காலாக ஓடவிட்டவன். பள்ளி படிப்பு காலத்திலே முதல் பேட்ச் எங்களுடைய பள்ளியில நான் தான். கீற்று வேந்த ஓடு, கீற்று வேந்த கூரை, தமிழ் வழி படிப்பு, பள்ளியில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றேன். கல்வி மாவட்டத்தில் 2ஆம் நிலையிடத்தை பெற்றேன். அதன் பிறகு என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை வடிவமைத்து கொடுத்தவர் விஎஸ்கே என்று நாங்கள் போட்டுகின்ற கணித பேராசிரியர். பிஎஸ்சி படித்தேன், அதன் பிறகு எம்எஸ்சி படித்தேன், படிப்பை தொடர முடியல. அதன் பிறகு குடும்ப நிலை கருதி வேலை தேட ஆரம்பித்தேன். தேர்வுகள் எல்லாம் எழுதி முதல்ல ஸ்டேட் பேங்க்ல கிளர்க்கா இருந்தேன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டரா இருந்தேன், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டரா இருந்தேன். இவ்வளவு வேலைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி போலீஸ் வேலையில நாட்டம் வந்துச்சு? இந்த வேலைகள் எல்லாம் எனக்கு எந்த விதமான ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கல. எனக்கென்று நான் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்த பொழுது, சிறு வயதிலிருந்து எனக்கு காக்கி உடுப்பை போட்டு நான் காவல்துறையில் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய என் சிறு வயதில் பசுமரத்தாணி போல் பதிந்தது. அதற்காக அந்த பணியை தேடி 72ல் முயற்சி செய்தேன், தோல்வியடைந்தேன். 73ல் முயற்சி செய்தேன், தோல்வியடைந்தேன். தோல்விகள் பலவற்றை கண்டு துவண்டு விடாமல் வாழ கற்றுக்கொண்டவன். ஏமாற்றங்கள் பலவற்றை கண்டு ஏமாற்றம் அடையாத அளவுக்கு என்னை பக்குவப்படுத்திக் கொண்டவன். உங்களுடைய பயணம் பத்தி இன்னும் நாங்க நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு, அதை பத்தி தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை போயிட்டு வந்துடலாம். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. நமது பொதிகையில் 4/11/2017 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு பிரபு, ரோஜா, மனோரமா மற்றும் பலர் நடித்த பரம்பரை திரைப்படம். எறும்பு கொசுவனா கமத்தா பேர் வச்சதே, ஈஸ்வரன் வச்சது நல்லா சொல்லுமா? நான் காட்டுக்கு போற ஒரு பேரை எப்படிங்க சொல்றது? துண்டு விட்டுட்டு போனா பரவாயில்லைங்க, ஆனா துண்டா விட்டுட்டு போயிடாதீங்க. கட்டிலில் பண்றதே குல்மாலு, நான் பட்டதும் பத்திக்கும் பெற்றோலு, அத்தா மாசம் பெற்று தருவேன் பரம்பர துருச்சிங்க. தாரங்க வெச்ச பொங்கல் மிச்சமிருந்த தூக்கேறி நாயை நக்கிட்டு போட்டும். தப்பு பண்ணிட்ட ராசா பாடா. காண தவறாதீர்கள். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி.
நமது பொதிகையில் 4/11/2017 சனிக்கிழமை இரவு 10:15 எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா சிறப்பு பட்டிமன்றம். எம்ஜிஆர் அதிகம் வலியுறுத்தியது குடும்ப மேன்மையா, கொள்கை நேர்மையா. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் நாட்டில் ஒரே சின்ன கொடி, அதுதான் பஞ்சமில்லை என்னும் அன்னக்கொடின்னு சொன்னார். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடியவர் வள்ளலார், அதை வாடாமல் பார்த்த வள்ளலார் தான் எம்ஜிஆர் அவர்கள். நடுவர் புலவர் மா ராமலிங்கம், காண தவறாதீர்கள். நம்ம திரு ராஜமாணிக்கம் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்மளுடைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்கலாம். சார், நீங்க உங்களுடைய தேர்ச்சி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு போலீஸ் பணிக்குள்ள எப்படி வந்தீங்க, என்னைக்கு வந்தீங்க, யார் வழியா வந்தீங்க? 1976 இந்தியாவில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ற ஒரு தேர்வாணையத்தை நிறுவி தகுதியின் அடிப்படையில் முதல் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் வேலையில் சேர்ந்தேன். சேர்ந்த பிறகு பணியில் சேர்ந்த நாள் முதல் பணி நிறைவு ஓய்வு பெறும் வரை மனநிறைவாக பணியாற்றி விடைபெற்றேன். நான் 5 மாநில அளவில் காவல்துறை திறனாய்வு போட்டிக்கான கலந்து கொண்டு பதக்கங்களை பெற்றிருக்கின்றேன். 3 அகில இந்திய தேர்வில் ஆல் இண்டியா போலீஸ் டியூட்டி மீட் என்று சொல்வார்கள், தடயம் சார்ந்த அறிவியல் ஃபோரன்சிக் சயின்ஸ் அண்ட் ஃபோரன்சிக் மெடிசின், இதில் 3 முதலாம் இடத்தை பெற்று தங்கப்பதக்கத்தை பெற்று தமிழக காவல்துறைக்கு பெருமை சேர்த்துள்ளேன். 4 பெற்ற பதக்கம் எனக்கு மிகவும் மனநிறைவு மனமகிழ்வு ஏற்படுத்துகின்ற பதக்கம். 2002 மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரால் வழங்கப்பட்ட அண்ணா வீரதீர பதக்கத்துக்கான இந்த பதக்கம் 1985 ராஜஸ்தானிலே நான் எழுத்து தேர்வில் முதலிடத்தை பெற்று தங்க பதக்கத்தை பெற்றேன். அப்பொழுது மகாராஷ்டிரா கவர்னர் அந்த பரிசை வழங்கினார். அதன் பிறகு இந்த முதல்வர் கொடுத்த பதக்கத்தில் என்ன சிறப்பு? இன்னொரு திரைப்படம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம, அதுதான் நம்ம இந்த இது பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ராஜஸ்தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க அந்த ஒரு விருது பத்தி சொல்லுங்க சார். அது நான் ஒரு தமிழ் வழி படித்தவன், அந்த போட்டியில் கலந்துகிறப்ப எனக்கு இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மையெல்லாம் நிறையா இருந்தது, ஆனாலும் அதையும் மீறி முதலிடத்தை பெற முடிந்தது. இந்த படம் வந்து நம்முடைய டிஜிபி திரு லட்சுமி நாராயணன் அவர்களிடமிருந்து மாநில அளவில் முதலிடத்தை பெற்றதற்கான தங்கப்பதக்கத்தை வழங்கினார். ஓகே, ஸோ நிறைய உங்களுடைய படங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம், ஃபோட்டோஸ்லாம் நிறைய உங்களுடைய விருதுகள் பற்றி நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விருதுகள் வாங்கியிருக்கேங்க இல்லையா. ஸோ அடுத்தது நம்ம இன்னொரு படம் பார்க்க போகிறோம் ஃபோட்டோஸ் திரையில். அந்த ஃபோட்டோ பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். இது பூனாவில் நடந்த அகில இந்திய திறனாய்வு போட்டியில் கலந்து கொண்டு அங்கே தங்கப்பதக்கம் பெற்றேன். அந்த நிலப்படம் தான் இந்த படம். பெருமைப்படுகின்ற விஷயம், நான் வந்து வீரதீர செயலுக்கான பதக்கத்தை தமிழக முதல்வர் அமைச்சரிடமிருந்து பெற்றதுதான் என்னுடைய மிக நினைவில் நின்ற ஒரு பதக்கமாக கருதுகிறேன். அந்த பதக்கத்துல ஒரே ஒரு சிறப்பு இருக்கு, நான் அந்த பதக்கத்தை காமிக்கிறேன். வீரத்தின் குறியீடாக ஒரு புறநாற்று வரி அதில் இடம்பெற்றிருக்கும். காண முயல் எய்திய அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது, ரொம்ப அருமையான வரி. அந்த பதக்கத்தினுடைய மறுபக்கத்தில் பிறப்பால் அனைவரும் சமம் என்ற குறியீடாக ஒன்றன செங்குருதி என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த பதக்கங்கள்லாம் எங்களுக்கு அங்க காட்ட முடியுமா? அந்த பதக்கத்தை இதுதான் அந்த முதல்வர் வழங்கிய பழக்கம். இவ்வளோ பதக்கங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லையா. இந்த பதக்கத்தில் தான் அந்த புறநாற்று வரிகளும் பாவேந்தருடைய வரிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் 1000 வைர கற்கள் பதித்திருந்தால் கூட இந்த சொற்களுக்கு இடையாகாது. கண்டிப்பாக இந்த பதக்கம் விட நீங்கள் வந்து உங்களுடைய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொன்னீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு வந்து நிஜமான ஒரு விருதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. கண்டிப்பாக உங்களுடைய
நிறைய நிகழ்வு இருந்தால் கூட ஒன்றை ஒன்று நேரம் கருதி குறிப்பிட விரும்புகின்றேன். 94 கரூர் டவுன் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். அங்கே ஒரு வரதட்சணை வழக்கு. திருமணமாகி ஒரு வருடத்தில் ஒரு பெண் இறந்து தற்கொலை செய்து கொண்டாள் என்பது வழக்கு பதிவாயிருந்தது. அந்த வழக்கில் விசாரணை செய்து அது தற்கொலை அல்ல, அது கொலை என்று என்னுடைய புலன் விசாரணையில் கண்டுபிடித்து குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுக்கு கொலை செய்த கணவனுக்கும் மாமனாருக்கும் தூக்கு தண்டனை, மாமியாருக்கு ஆயுள் தண்டனை. இந்த வழக்கு தமிழகத்தில் நடைபெற்ற வரதட்சணை வழக்குகளில் முதல் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட வழக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. அதனுடைய விளைவு என்னவென்றால், கரூரில் நடந்த திருமணத்தில் பெண் வீட்டார் தங் பணம் கொடுக்கவில்லை என்பதற்காக மாப்பிள்ளையுடைய அப்பாவும் அம்மாவும் மணவரையில் உட்கார வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ பெண்ணோட அப்பா சொல்றாரு, இல்லை டவுன் இன்ஸ்பெக்டர் ராஜமாணிக்கிட்ட போயிட்டு வந்துடுறேன், நம்ம பேசிக்கலாங்கிறாரு. அவசர அவசரமாக எல்லாரும் கூடி மாப்பிள்ளையை உட்கார வச்சாங்க. கல்யாணம் நடந்துடுச்சு. எதற்காக சொல்கிறேன் என்றால், எத்தனை வழக்கு போடுவோம் என்பது முக்கியமல்ல, எத்தனை வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்தோம் என்பதில்தான் வன்முறைகள் குறைய வாய்ப்பு உண்டு. கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வெளியில நிறைய தெரியாம போயிடுது இல்லையா? தேசிய அளவுல வர விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து தெரியுது. அதுவும் நம்ம படத்துல எல்லாம் கூட பாக்குறோம், தீவிரவாதி கூட வந்து சண்டை போடுற மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில? அதுதான் நடந்தது. 14/2/98 பாராளுமன்ற தேர்தல், பாரத துணை பிரதமர் மாண்புமிகு அத்வானி கோவை நகரத்திற்கு வந்தார். அப்பொழுது அல்லுமா என்ற ஒரு தீவிர அமைப்பினர் அத்வானியை கொலை செய்வதற்காக சதித்திட்டம் தீட்டினார்கள். கோவையில் பல இடங்களில் வெடிகுண்டுகளை எல்லாம் வைத்து கோவை நகரத்தை உலுக்கினார்கள். அதில் 60 மேற்பட்டவர்கள் செத்தார்கள், 500 மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள், கோடிக்கணக்கான சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டன. அத்வானி அவர்கள் வருவதற்கு இயற்கை சூழல் காரணமாக 30 மணி நேரம் லேட் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த பாம்பு பிளாஸ்ட்ல ஒரு பார்ட்டா இருந்தீங்க இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில வந்து இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும். உங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி உங்க மனைவி வந்து உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி இருக்கணும். ஏன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படிங்கிற வேலை வந்து என்ன நேரமா இருந்தாலும் நீங்க வந்து கூப்பிட்டா போய் தான் ஆகணும் இல்லையா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய கால்ஸ் வந்திருக்கும் இல்லையா லேட் நைட்ல? நான் இரவு பகல் என்பது என்னுடைய, நான் பிள்ளைகளையும் மனைவியும் காலையில் அவர்கள் விழிப்பதற்கு முன்னால் நான் வேலைக்கு போயிடுவேன். ஓ, அவர்கள் உறங்கிய பிறகு வீட்டுக்கு வருவேன். அவர்களை பார்த்த நாட்கள் கிடையாது. தீபாவளி, பொங்கல், திருவிழாக்கள் என்றால் காவல்துறைக்கு நிறைய வேணும். காவல்துறை என்பது ஒரு தன்னலமற்ற பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு அமைப்பு. அதற்கான தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், பயிற்சிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கும் சில கொள்கைகள்லாம் இருக்கும் இல்லையா, அது என்னன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? எனக்கு கொள்கைகள்னு சொன்னால் ஒரு அயராத உழைப்பு, இடைவிடாத முயற்சி, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, இந்த மூன்று தான் ஒரு மனிதனை வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும், வெற்றியை தரும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ இன்னைத்து இளைஞர்கள் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் வருவதற்கு எல்லா வேலைக்கும் யார் வேணாலும் போகலாம். ஆனால் காவல்துறை வருவதற்கு அவனுக்கு கம்பீரம் வேண்டும். நெஞ்சிலே கல்லுக்குள் ஈரம் போல் இரக்கம் கசிந்துருக வேண்டும். சட்டங்களை மதிக்க வேண்டும். பொதுமக்கள் தான் என்னுடைய எஜமானர்கள். ஆட்சியாளர்களுக்கு அடிவருடியாக பணிபுரியக்கூடாது, மக்களுக்கு சேவகனாக பணிபுரிய வேண்டும். இந்த எண்ணம் இருந்தால் மட்டும் காவல்துறைக்கு வரலாம் என்பது என்னுடைய இளைஞர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு காவல்துறை வந்து ஒரு குடும்பம் மாதிரி இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய ஃபேமிலியிலையும் இருந்திருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்க, அவங்க பத்திலாம் சொல்ல முடியுமா? என்னுடைய காவல்துறை பணியில நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க. முதலாம் அவர் ஐஜி திரு டிஎஸ் பஞ்சாபிகேஷன் அவர்கள், இரண்டாம் அவர் திரு வால்டர் தேவாராம் அவர்கள், மூன்றாம் ஆள் அவர்கள் நம்முடைய டிஜிபி திரு கே ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்கள்,
என்னை வழித்தெடுத்தவர்கள். பொதுமக்களுக்கு நான் ஒரு நல்ல நண்பனாக இருந்தேன் என்பதை விட அந்த குடும்பத்தில் ஒருவனாக நான் காவல்துறையில் பணிபுரிந்ததனால் என் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு கஷ்டங்களாக தெரிந்ததில்லை. இஷ்டப்பட்டு வேலை செய்தால் எந்த கஷ்டமும் கண்ணுக்கு தெரியாது என்பார்கள். அதனால் அதை நாம் ரசித்து ருசித்து வாழ்ந்து விட்டால் காவல்துறை பணி மிக சிறப்பான பணி, அது இறைப்பணிக்கு இணையானது. அற்புதமா சொன்னீங்க. இப்ப நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ண முதல் நாள் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, கடைசி நாள் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? எனக்கு பணியில சேர்ந்த முதல் நாள் நான் விரும்பியது கிடைத்து விட்டது. நான் தேடி தேடி பிடிக்க அலைந்த பதவி கிடைத்து விட்டது. நான் கனவு நினைவாகி விட்டது என்று மகிழ்ச்சி அடைந்தேன். பணி நிறைவு பெற்ற பிறகு இந்த பணியில் நான் என் மனச்சாட்சிக்கு வேலை பார்த்தேன். பலருக்கு நன்மை செய்திருக்கின்றேன். பார்வையிழந்த ஒரு மாற்றுத்திறனாளியை பிஹெச்டி பட்டதாரியாக்கி இருக்கின்றேன். என்னுடைய காவல்துறை பணியில் இந்த ஸ்லம் வாழக்கூடிய சேரில் வாழக்கூடிய துப்புரவு தொழிலாளருடைய பிள்ளைகளை 120 பிள்ளைகளை பிளஸ் டூ படிக்க வைத்திருக்கின்றேன், டிராப் அவுட் சில்ட்ரன். அது இல்லாமல் பெண்களுக்காக கோயம்புத்தூரிலே ஒரு தையல் பயிற்சி நிலையத்தை நிறுவியிருக்கிறேன். இப்படி 250 பேர் பயன்படக்கூடிய ஒரு கழிவறையை கோவை மாநகராட்சியாளர்கள் மூடி வைத்த இந்த காலத்தில் நான் வெடிகுண்டு வெடித்ததுக்கு பிறகு அதற்காக போராடி அந்த கார்பரேஷன் கமிஷனர் பர்மிஷன் வாங்கி 250 பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் இல்லாமல் கார்பரேஷன் இல்லாமல் காவல்துறையில் நடத்திய காவல்துறை எல்லாத்தையும் விட முதன் முதலில் இந்தியாவில் காவல்துறை நூலகம் என்ற ஒரு நூலகத்தை கோயம்புத்தூரில் 5000 புத்தகங்களுடன் ஆரம்பித்தேன். அப்பொழுது ஒரு மதிப்பிற்குரிய நீதியரசர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். ஒரு நூலகம் திறப்பது 100 சிறைச்சாலைகளை மூடுவதற்கு இணையானது, சிறப்பான பணியை செய்தவருக்கு பாராட்டுக்கள் என்று எழுதியிருந்தார். இந்த நூலகம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏன் சார் வந்துச்சு? கல்விதான் ஒரு மனிதனை முழு மனிதனாக்கும். வெறும் ஏட்டு கல்வி பட்டம் பெறுவது பதவி பெறுவதற்கும் சம்பாதிப்பதற்கும் மட்டுமே தவிர அடிப்படையான கல்வி எல்லாரும் பெறணும். அந்த எண்ணத்தை நம்ம ஒரு சிறிய விதையை விதைத்து விட்டு போவோம். இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, நான் காவல்துறை நூலகம் என்று எந்த இடத்தில் நிறுவினோ அந்த இடத்துல தான் பலர் செத்தார்கள் வெடிகுண்டில். அந்த செத்த மண்ணிலில் நூலகத்தை நிறுவினேன் என்ற திருப்தி எனக்கு. சார், அப்போ நம்ம வேலையை எப்படி பார்க்கறது, நம்ம வந்து எப்படி வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோமா அப்படிங்கிற காலத்தில் வந்து நீங்கள் நிறைய புது பணி செஞ்சுருக்கீங்க. இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போ தோணுச்சு, எதனால தோணுச்சு? நான் கல்லூரி வாழ்க்கையில் இருக்கிற பொழுது அரசியலில் ஈடுபாடு கொண்டேன். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அதில் பல அனுபவங்களை பெற்ற பிறகு இந்த காவல்துறை எனக்கு அதன் பயணம் செல்வதற்கான ஒரு ஊடகமாக பயன்பட்டது. காவல்துறை பணியை செய்கின்ற பொழுதே பொதுநலம் செய்யவே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்ததனால் அதை செய்ய முடிந்தது. ஓ, ஸோ உங்களுடைய வீட்டில் வந்து உங்களுடைய மென்டர் யார் சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 4 சிற்பி சொன்னீங்க உங்கள் வீட்டில், இதை தவிர வந்து உங்களுக்கு மென்டர் யாராவது இருந்தாங்களா? எனக்கு எங்களுடைய மண் தான் என்னுடைய குரு. ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. நான் பிறந்த மண் எனக்கு மிகப்பெரிய குரு. ஓ, அந்த மண்ணில் வீரம் இருந்தது, விவேகம் இருந்தது, கல்வி இருந்தது. நான் ஒரு நகரத்தில் பிறந்திருந்திருந்தால் இத்தனை குருக்களை பெற்றிருக்க முடியாது. மண்ணின் மகிமையை தான் எனக்கு குருவாக அமைந்தது. மொழி தான் நான் முதலில் பேசிய மொழி தாய்மொழி, நேசிக்கின்ற மொழி தமிழ்மொழி. அந்த மொழி எனக்கு பல பாடங்களை கற்றுத்தந்தது. பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல்கள், பாரதியாருடைய பாடல்கள், தமிழ் இலக்கியங்கள். என்னுடைய அண்ணன் கலியபெருமாள் புலவர் என்பவர் இந்த அதற்கு எனக்கு ரோல் மாடலாக இருந்தார். ஸோ இப்பொழுது
தமிழார்வம் காரணமாக சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ தமிழ் பயணம் முடித்துவிட்டு முதல் மாணவனாக தேறி இப்பொழுது ஆராய்ச்சி படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஓஹோ, சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் சார். ஸோ இப்போ உங்களுடைய அந்த படிப்புக்கு வந்து நாங்கள் நிஜமாகவே வாழ்த்து சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு? பொதுமக்களுக்கு சேவை செய்யணும். நம்மளால வழியாக செய்ய போறீங்க ஏதாவது ஒரு, அதாவது நம் காந்தி திருத்தாத நாட்டை, இயேசுநாதர் திருநாட்டை, புத்தன் திருத்தாத நாட்டை எவரும் திருத்த முடியாது. நாம் வாழ்ந்து காமிக்க வேண்டும். கற்ற கல்வியின்படி நாம் நின்று பழக வேண்டும். அதற்காக என்னை நானே செப்பனிட்டு கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அறிவுரையாக இல்லாமல் என் வாழ்க்கையை அறிவுரையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இறுதிக்கால வாழ்க்கையினுடைய நோக்கம். ரொம்ப அற்புதமாக சொல்கிறீங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வீடுனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் உண்டா? 5:30 எழுந்துக்கணும், 9:00 படுக்கணும், அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் நீங்கள் பசங்களுக்கு சொல்வீங்களா? எங்கள் வீட்டில் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டால் போலீஸ் ஸ்டேஷனை மறந்துடுவேன். ஓ, இது குடும்பம். குடும்பத்திலேருந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா குடும்ப கவலையில் அங்கே எடுத்துகிட்டு போக மாட்டேன். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே வேண்டிய ஒரு விஷயம் இது இல்லையா? நம்ம பணியில இருக்கும்போது பணியை பத்தி யோசிக்கணும், பணியில இருந்து வெளில வந்துட்டோம்னா அதெல்லாம் விட்டுடணும், நம்ம வீட்டு குடும்பத்தை கவனிக்கணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு உங்களை சந்திச்சு இவ்வளவு விஷயங்கள் உங்களோட பேசினதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம், ரொம்பவே பெருமை. அதனால பொதுகை சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு அழகான மக் நாங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இது உங்களுக்காக. நன்றி. பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கன்ற பொழிந்த தமிழ் மன்றம் என்று கவியரசு சொல்லுவார். இந்த பொதிகை தமிழ் மன்றத்தில் பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார், நன்றி, வணக்கம். சோ இப்போ காலை தென்றல் உங்களுக்காக தொடரும். நியூஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க, தொடர்ந்து காலை தென்றல்ல உங்களை சந்திக்கிறேன்.